விராட் கோலியை பத்தி நான் பேசாம வேற யார் பேசுவா, எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் முன்னாள் வீரரான கபில் தேவ் விராட் கோலியை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைலா பாக்கலாம். இந்தியா டீம் இப்ப இங்கிலாந்துல இருக்காங்க, கடைசி டெஸ்ட் மேட்சுக்காக தயாராகிட்டு இருக்காங்க, இப்ப வார்ம் அப் மேட்ச்ல விளையாண்டு இருக்காங்க. என்னதான் இந்தியா டீம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் விராட் கோலி மட்டுமே நம்பிக்கை நாயகனா இருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய இந்தியா டீம்லயே இங்கிலாந்துக்கு எதிராக மிக சிறப்பா விளையாண்டு அற்புதமான ரெக்கார்டுகளை வச்சு அதிகமான ரன்கள் அடிச்சவர் அப்படின்னா விராட் கோலி மட்டும்தான். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும் 1960 ரன்கள் எடுத்திருக்காரு. இப்ப அதே இங்கிலாந்துக்கு எதிராக தான் விராட் கோலி தன்னோட ஃபார்ம் நிரூபிச்சு ஆகணும். கடந்த 2 வருடங்களாகவே விராட் கோலி சதம் அடிக்கல, இதனாலேயே விராட் கோலியை நிறைய விமர்சனம் பண்ணிக்கிட்டு அமைதியாக விராட் கோலி மாதிரியான ஒரு பெரிய பிளேயர் இப்படி சிரமப்படுறது ரொம்பவே மனசுக்கு வேதனையா தான் இருக்கு. சதம் அடிக்காதது பெரிய வருத்தம் தான். ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், கவாஸ்கர் இவங்கள மாதிரி ஒரு பிளேயரை திரும்பவும் நாங்க பாப்போம்னு நினைக்கல, ஆனா இப்ப விராட் கோலியோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இதனாலேயே விராட் கோலி கண்டிப்பா கம்பேக் கொடுக்கணும், சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்திய அணியின் முன்னாள் வீரரான கபில் தேவ் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காரு. லெய்செஸ்டர் கவுண்டி டீமோட இன்னைக்கு இந்தியா டீம் வார்ம் அப் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. டாஸ் வின் பண்ண இந்தியா டீம் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. கேப்டன் ரோஹித் சர்மா 25 ரன்கள் அவுட் ஆனாரு. சுப்மன் கில் 21 ரன்கள் அவுட் ஆனாரு. பின்னாடியே விகாரியும் 3 ரன்கள் எடுத்து அவுட் ஆக அடுத்து வந்த ஸ்ரேயஸ் ஐயரும் டக் அவுட் ஆனாரு. இந்திய அணியை 55 ரன்களுக்கே 4 விக்கெட் இழந்து தடுமாறினாங்க. அங்க குடிச்சாருங்க விராட் கோலி, சும்மா வேற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாரு. 60 பந்துகள்ல 32 ரன்கள் எடுத்திருந்தாரு, அதுல ஒரு சிக்ஸரையும் 4 பவுண்டரிகளையும் பிளஸ் இருந்தாரு. இந்திய அணி 37.2 ஓவர்கள்ல 133 ரன்கள் எடுத்து 5 விக்கெட்டுகள் இழந்திருந்த நிலையில மழை குறுக்கிட்டு இருச்சு. விராட் கோலியோட ஆட்டம் சிறப்பாவே இருந்துச்சு.